என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நூடுல்ஸ் வச்சு ஒரு எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு தண்ணி, பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நான் இது கூட சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நூடுல்ஸ் நமக்கு ஒட்டாம இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கிடலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்கெட் நூடுல்ஸில் ஃபுல்லும் போடலை, ஆனால் நான் பாதி எனக்கு தேவையான மட்டும் கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன். போட்டு நமக்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நமக்கு நல்லா வெந்தா போதும். 3/4 அளவுக்கு வெந்தா போதுங்க, ரொம்ப நமக்கு வேகணும் அவசியம் இல்லை. பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நூடுல்ஸ் நமக்கு 3/4 வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். நூடுல்ஸை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸை நல்லா வடிக்கிறேன். இப்போ எக் நூடுல்ஸ் செய்யறதுக்கு நான் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். எக்குக்கு நம்ம லைட்டாக சால்ட் சேர்த்துக்கிடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். முட்டை நல்லா வடத்தாச்சு. இப்போ நான் வேறு தரத்தில் மாற்றி முட்டை நம்ம வடத்து எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிடலாம். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர், இஞ்சி நான் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, அதுவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா வதக்கிக்கிடலாம். நமக்கு எல்லாத்துக்கும் முட்டை நொடிச்சுலாம் பிடிக்கதான் செய்யும். கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் முட்டை நூடுல்ஸ். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. சூப்பராக இருக்கும். வெரி சிம்பிளான ரெசிபி தான் இது. இது கூட நான் கேரட் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகமும் நான் அதே பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நம்ம வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸும் நமக்கு ஃபுல்லு வேகணும் இல்லை, ஒரு 1/4 அளவுக்கு வெந்தாலே நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். வேகட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ் நமக்கு 1/4 அளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கு. நான் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடிகட்டி வச்சிருந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிடலாம். முட்டையை வறுத்து வச்சுருந்தோம்னா அதுவும் இதுக்குள்ள நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். முட்டையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்மளுடைய நூடுல்ஸ் நல்லா ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டை நூடுல்ஸ், எம்மியான சுட சுட முட்டை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நம்மளுடைய சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.